ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம். யாரும் தெரியுதா? டெய்லி நாம் காலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு தகச்சி நிற்கும்போது ஒருத்தவங்கள ஞாபகம் வரும் இல்லையா? அவங்கள தான் ஹஸ்மத் வீடு, கதீஜா பிபி அவங்கள இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். ஹாய், வணக்கம்ங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். என்னுடைய கமெண்ட்டில் போடுறவங்க தான் வந்திருக்காங்க. இவங்க பேர் பூமா. அவங்க தான் என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்னுடைய சமையல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்றதை கூட வீட்டில் வந்து சாப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையிலேயே டெய்லி நம்ம போடுறது தான் நான் சாப்பாடுன்னு இன்றைக்கி போட்டேன். அதில் ஒரு சிலர் வந்து சாந்தின்றவங்க டெய்லி எனக்கு கமெண்ட் போடுவாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப, அவங்களுடைய கமெண்ட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் இல்லையா மேம்? ஆமாம். அதனால அவங்க வந்திருக்காங்க, அவங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஹலோ மேம், வணக்கம். சாந்தி மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கு மேம். உங்களோட ஹஸ்மத் வீடை வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். டெய்லி எனக்கு ரொம்ப ஹெல்த்துவாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட் போடுவீங்க. லன்ச் இல்லை அப்படின்னா நானே ஆட்டோமேட்டிக்காக தேடுவேன், இந்த லன்ச் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தேடுவேன். பிகாஸ் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் எப்படி பண்ணிக்க தெரியல மேம். அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா மேம்? அவங்க வீட்டில் சமைக்கிறத டேஸ்ட் பண்ண போய் சாப்பிட்டீங்களா? போனேன் மேடம், போனேன். ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் எனக்கு என்ன சாப்பிட்றேன்னு தெரியல மேடம். அவ்வளோ இருந்துச்சு. இவ்வளோ இப்படி ஒரு லேடி வந்து இவ்வளோ பண்ணுறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக ஆச்சு. நாங்களும் நினைச்சிருக்கோம் இந்த மாதிரி. நான் பார்த்ததில்ல மேடம். நான் நான் ஒன்று சாப்பிட ஒன்று சமையல் பண்ணுறதுக்குள்ள நம்ம. அப்போ நிஜமாகவே அவங்க டெய்லி அத்தனை வெரைட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க? பண்ணுறாங்க மேம். நான் போனப்போ நிறைய பண்ணியிருந்தாங்க மேம். கேட்டேன், இல்லை மேம் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய எல்லாருக்குமே பேத்திக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த பண்ணி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு செய்து பழகும். என் பேத்திக்காகவே தான் பண்றேன். இருந்தாலும் எனக்கு சமைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டா செய்யறதுனால நான் நல்லா அமையுது. நாங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் மேம். தேங்க்யூ மேம். நாமளும் எல்லாரும் ஒரு நாளைக்கு திடீர்னு அவங்க வீட்டுல போய் சாப்பிட போயிடலாம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.